நான்கு ஆண்டுகளுக்கு பின் சென்னையிலிருந்து சவுதி அரேபியா ஜிதா நகருக்கு நேரடி விமான சேவை தொடங்கியது. ஹஜ் பயணத்திற்கான கூடுதல் இடங்கள் பெற 19ஆம் தேதி கூட்டம். அபுபக்கர் தகவல். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியாவில் ஜிதா நகருக்கு சவுதி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் நேரடி விமான சேவையை இயக்கி வந்தது. அந்த விமான சேவை கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்பு முடிந்து சகஜநிலை திரும்பிய பின் சென்னையிலிருந்து பல நேரடி விமான சேவைகள் இயக்கப்பட்டன. ஆனால் ஜித்தா நகருக்கு இடையே நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்காமல் இருந்து வருகிறது. இதனால் சென்னையிலிருந்து புனித உம்ரா பயணத்திற்கு செல்பவர்களும் வேலைக்காக செல்பவர்களும் குவைத், பக்ரைன், துபாய், இலங்கை வழியாக செல்ல வேண்டியிருந்தது. இதனால் சவுதி அரேபியாவிற்கு செல்ல 13 மணி நேரம் ஏற்படுவதால் நேரடி விமான சேவையை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. நேரடி விமான சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் இந்தியா ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் இன்று புதன்கிழமை முதல் இருந்து சவுதி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மீண்டும் ஜித்தா சென்னை இடையே நேரடி விமான சேவையை தொடங்கியது. இந்த விமான சேவை வாரத்தில் 2 நாட்கள் இயக்கப்படுகிறது. நேரடியாக விமான சேவை தொடங்கியதால் அதில் 215க்கும் மேற்பட்ட புனித உம்ரா பயணிகள் சென்றனர். அவர்களுக்கு இந்தியா ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் நிருபர்களிடம் கூறியதாவது: அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோருக்கும் வணக்கம், வெரி குட் ஈவினிங். இன்று இரவு SB 3631 ஒரு சவுதியா ஒயிட் பாடி ஏர்கிராப்ட் சென்னையிலிருந்து ஜித்தா மாநகரத்துக்கு டைரக்டா நான் ஸ்டாப்பா போகிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செய்து சொல்வனாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் விமானம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் ஆரம்பமாகிறது. இதனால் பயணிகள், குறிப்பாக உம்ரா பயணிகள் மற்றும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய நம்ம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பயண நேரம் பாதியாக குறைந்துவிடும். இப்பொழுது ஜித்தாவுக்கு போக வேண்டுமென்றால் நேற்று வரை சுமார் 11:30 to 15 மணி நேரம் ஆகும். இதில் 5.5 மணி நேரத்தில் ஜித்தாவுக்கு போயிடலாம். அது மட்டுமல்லாமல் 200 ரியாலிருந்து 610 ரியால் வரைக்கும் பணமும் மிச்சமாகும். இதை செய்து கொடுத்த பாரத பிரதமருக்கு ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே ஹஜ் அசோசியேஷன் சார்பில் இந்த கோரிக்கை ஹஜ் அசோசியேஷன் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வைத்துக் கொண்டிருக்கோம். அது இப்பொழுதுதான் இறைவனுடைய கருணை பார்வையினால் அது நிறைவேறுகிறது. அது முதற்கு 100 நன்றியுடனாக மாண்புமிகு உம்ரா ஹஜ் சவுதி அரேபியா அமைச்சர் ஹிஸ் எக்ஸலன்சி பிஸ்வான் அல் ராபியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த விமானத்தில் குறிப்பாக பயணம் செய்யக்கூடியவர்கள் 215 பேர் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஜித்தாவிற்கு சென்று அங்கிருந்து புனித உம்ரா செய்வதற்காக ஏற்பாடும் செய்து, மற்றவர்கள் அங்கிருந்து வேலை செல்வதற்கு தைப் அங்கே உள்ள மக்கா நகரம் ஜித்தா நகரத்தின் 100 மைல் ரேடியஸ் சொல்வதற்கு போகிறாங்க. குறிப்பாக இந்த வருஷம் ஹஜ் 2024 பற்றி சொல்லணும்னா 100% டிஜிட்டல், 100% டிஜிட்டல். இதுவரைக்கும் முழு பேன் இண்டியா பாரதத்திலிருந்து 135,000 ஹஜ் அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காதை விட இன்னும் 17 நாட்கள் அப்ளிகேஷன் போடுவதற்கு பாக்கி இருந்தாலும், நேற்றை வரைக்கும் கிட்டத்தட்ட 5,000 ஹஜ் அப்ளிகேஷன் வந்து என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். மேலும் இது தொடர்ந்து வார வாரம் இந்த மாதிரி விமானம் சவுதி அரேபியா 2 விமானம் சென்னையிலிருந்து புறப்படும், மார்க்கமாக மறுமார்க்கமாக ஜித்தாவிலிருந்து சென்னைக்கு வரும். கூடிய விரைவில் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அது அநேகமாக 4 விமானமாகவோ அல்லது டெய்லியாக ஆகக்கூடும். அதெல்லாம் அந்த டிராஃபிக்கை பொறுத்து இருக்கு. மேலும் இன்று சிறப்பாக பணியாற்றிய, அதாவது அவர்கள் பணி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சிறப்பை எடுத்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு போலீஸ், சிஎஸ்எஃப், இமிகிரேஷன், கஸ்டம்ஸ் அனைவருக்கும் ஹஜ் அசோசியேஷன் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஹஜ் கோட்டா அலர்ட் ஆகல, இன்னும் நேரம் இருக்குது, டைம் இருக்கு, அதனால நிறைய அலர்ட் ஆகுங்கிறது முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன அரபு நாடுகள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வாரனால அந்த விசாவெல்லாம் திருப்பி நம்ம பாரத நாட்டுக்கே கொண்டு வரணும்னு மாண்புமிகு பாரத பிரதமரோட ஒரு கருத்து இருக்கு. அதனால அடுத்த மாதம் வேர்ல்டு இஸ்லாமிக் கவுன்சில் மீட்டிங்க்கு நானும் மாண்புமிகு அருமை சகோதரி ஸ்மிருதி இரானி மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அந்த மீட்டிங்க்கு செல்வதாக உள்ளோம். அது சென்றப்புறம் நமக்கு மொத்தமாக பாரதத்திற்கு எவ்வளவு கோட்டா கிடைக்கிறது, அதிலிருந்து எவ்வளவு தமிழகத்திற்கு கிடைக்கும் தெல்ல தெளிவாக தெரியும். ஒரு சின்ன சகோதரர் கேட்ட கேள்வி வந்து இலவச ஹஜ்ஜிங்கிறது வந்து ஹஜ்ஜில் வந்து இலவச ஹஜ்ஜி கிடையாது, எந்த மானியமும் கிடையாது. சுமார் 7 ஆண்டு காலமாக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அந்த ஹஜ் மானியத்தை அப்பொழுதே நிறுத்திவிட்டார்கள் படிப்படியாக என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் எந்தவித அரசுக்கும் அதில் வந்து ஒரு சம்பந்தப்பட்டதில்லை. இந்த தீர்ப்பு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே ஆகும். ஹஜ் பயணத்திற்கு மானியமே கிடையாது, அவங்கவுங்க அவங்கவுங்க பணத்தில் தான் போவாங்க. பெரும்பாலான சீதேவிகள், தாய்மார்கள், உங்கள் சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் வந்து அந்த மானியம் இது அது இருந்தாலே அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஹஜ் பயணம் செய்யக்கூடிய உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பணத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, அவங்க பணத்திலேருந்து ஹஜ் பண்ணணும்னு ஒரு விருப்பம் வச்சுருக்காங்க. ஏன்னா அது உங்கள் பெற்றோர்கள்லாம் எல்லாருமே 60 வயசு 70 வயசு உள்ளவங்க. அல்ஹாஜ் அபுபக்கர், சேர்மன், ஆல் இண்டியா ஹஜ் அசோசியேஷன், டெல்லி.